மக்களவை தேர்தல் பணிகள் தொடர்பாக சென்னையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த கூட்டத்தில் காவல்துறை, சுங்க வரித்துறை உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்களுடைய விவரங்களை பதிவுபடுது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் தேர்தல் அலுவலர்கள் காவல் ஆணையர்களுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முன்னேற்பாடுகளை ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் என்றால் தமிழகத்தின் தரப்பிலும் அனைத்து ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த இன்று காலை இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் டெல்லியிலிருந்து சென்னை வருகை தந்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அதே போன்று பார்த்திருந்தால் தேர்தல் அலுவலர்களுடன் இன்று காலை ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தற்போது காவல் ஆணையர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக வருமான வரித்துறை, காவல்துறை, வருவாய் புலனாய்வுத்துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஜனவரி 22ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வாக்காளர் பட்டியல் விவரங்கள், வாக்குச்சாவடி மையங்கள், பதட்டமான வாக்குச்சாவடிகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நிலை, தேர்தலுக்கு தேவையான உபகரணங்கள், வாக்கு எண்ணும் மையங்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பணம் பட்டுவாடா, ஆவணங்கள் இல்லாமல் பணம் எடுத்து செல்வது, தேர்தல் விதிமுறைகளை மீறிய செலவினங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாளைய தினமும் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. நாளை காலை 9:30 முதல் மாலை 6:30 வரை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல் ஆணையர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றனர். 2 நாட்களாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்படக்கூடிய அடிப்படையில் தமிழகத்தின் நிலை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை, அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலை தீவிரப்படுத்துவது தொடர்பான பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.